சிக்ஸ் டு டுவெல் மந்த் பேபிஸ் ஃபுட் பார்க்கலாம். நான் இன்றைக்கி என்னோடய பாப்பாவுக்கு பீட்ரூட் ரைஸ் கொடுக்க போகிறேன். என்னோடய பாப்பாவுக்கு டென்த் மந்த் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ அதனால் நான் அரிசி சேர்த்து கொடுக்க போகிறேன். நான் சிக்ஸ் டு எயிட் மந்த் வரைக்கும் அரிசி சேர்க்காம தான் கொடுத்துட்ருந்தேன். இப்போ நான் அரிசி சேர்த்து கொடுக்குறேன். ஒரு ஸ்பூன் அரிசி போட்டிருக்கேன். சின்ன சைஸ் பீட்ரூட்டாக இருந்தால் நான் ரெண்டு ஸ்பூன் அரிசி போட்டிருப்பேன். கொஞ்சம் பெரிய சைஸ் பீட்ரூட்னால நான் ஒரு ஸ்பூன் அரிசி மட்டும் போட்டிருக்கேன். ஒரு பல்லு பூண்டு. பூண்டு வந்து குழந்தை உடம்புக்கு நல்லது. அரிசி பூண்டு சேர்க்கறதுனால ஜீரணம் ஆகிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஆப்ஷனல் தான், உப்பு உங்களுக்கு வேணும்னா நீங்கள் போட்டுக்கலாம். ஏன்னா நம்ம பூண்டு அரிசி சேர்த்துருக்கிறதுனால உப்பு போட்டிருக்கேன்னா. ஒரு டம்ளர் தண்ணி. என்னோடய குக்கருக்கு நான் அஞ்சு விசில் வைக்கிறேன். உங்களோட குக்கருக்கு எத்தனை விசில் தேவையோ அந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஏன்னா பீட்ரூட் வேகிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும். பீட்ரூட்டில் கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ரா இருந்ததுன்னா அந்த தண்ணியை வடிகட்டிட்டு மிக்சர் ஜாரில் அரைங்க. ஏன்னா கொஞ்சம் செமி சாலிடாக கொடுத்தா தான் குழந்தைங்களுக்கு அதை சாப்பிடுவாங்க. சாலிடாகவே கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு சீக்கிரமாகவே வயிறு ரொம்பிடும். ஸோ அதனால் தண்ணியை வடிகட்டிட்டு அரைங்க. அந்த தண்ணியை வந்து அவங்களுக்கு சாப்பாடு ஊட்டும் போது நடுவில் நடுவில் கொடுங்க. அந்த தண்ணியை வேஸ்ட் பண்ணாதீங்க. ஏன்னா எல்லா சத்துமே அந்த தண்ணியில் தான் இருக்குது. ஸோ தண்ணிக்கு பதிலாக அந்த பீட்ரூட் தண்ணியே குழந்தைங்களுக்கு கொடுங்க. இப்போ பீட்ரூட் சாதம் ரெடி ஆகிடுச்சு. இது கொஞ்சம் வார்மாக இருக்கும் போதே குழந்தைங்களுக்கு ஊட்டிடுங்க. அப்போ தான் அவங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. சில்னஸ் ஆகிடுச்சின்னா குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க. ஸோ கொஞ்சம் சூடாக இருக்கும் போதே கொடுங்க. வேணும்னா நெய்யை நீங்கள் சேர்த்துக்கலாம்.